ஸோ உங்களுக்கு ட்ரேடு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹேலைஸ் ப்ளூ இந்த வெப்சைட்டில் வந்து தாராளமாக போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். காரணம் இவங்க 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு வெப்சைட், ஃப்ரீயாகவே வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரேடை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, பட் ஆனால் நான் ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு ட்ரேட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மீடியம் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தனியா ட்ரேட்ல கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து 24 hours கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கு, நீங்க எனி டைம் வேணா காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம், எந்த டவுட்ஸ் வேணாலும் கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சோ ட்ரேட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட ரெஃபரல் கோட் அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எஸ்டேட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க வந்து 32 years வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம் நார்த் சென்னையில். ஸோ டாப் 5 லிஸ்ட்டில் வந்து இவங்க கன்ஃபார்மாக வந்துருவாங்க. அண்ட் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் தான் இருக்குது. சிஎம்டிஏ, டிடிசிபி அப்ரூவ்ட் உள்ள எல்லா பிளாட்ஸுமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இவங்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் வந்துருக்கு. அண்ட் ரெடி கேஷில் பிளாட் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இசி, பட்டா எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. ஸோ நீங்களும் வந்து இடம் வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம், அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்த பிறகு உங்களுக்கே புரியும் அப்படின்றத எனக்கு தோணுது. இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க நிறைய ஸ்பேஸில் நடக்கிற விஷயங்கள், ஸ்பேஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பழைய வீடியோங்களை விட, இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா, வெல்கம் பேக் டு பாலா மீடியா. முதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேலக்சிலேயே சூரியன் மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய சைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சூரியனுக்கு ஈக்குவலான சைஸ் எதுவுமே இல்லை கேலக்சியில். ஸோ அப்படி சூரியனுக்கு ஈக்குவலான சைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா வந்து சப்போஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து ஸோ நம்மளோட பூமியை வந்து 1.5 million வந்து சூரியனோட சைஸ்க்குள்ளே வச்சோம் அப்படின்னா வந்து சூரியனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளோட பூமியே வந்து ஒரு ஸ்பெரிக்கலான ஒரு ஷேப். ஸோ அந்த ஸ்பெரிக்கலான ஷேப்பையே வந்து 1.5 times சூரியனுக்குள்ள நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து சூரியனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய சைஸ் வந்து சூரியனுக்கு. அண்ட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து கேலக்சிலேயே வெறும் ஹர்த்தில் மட்டும்தான் வந்து லிக்விட் இருக்கிறதா, அதாவது தண்ணி இருக்கிறதா வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் ரீசெண்டாக தான் வந்து நாசா வந்து பூமியில் மட்டும் இல்லாமல் மார்ஸ்லேயும் வந்து தண்ணி இருக்கிறதான ஆதாரங்களோட வந்து உலகத்துக்கே நிரூபிச்சாங்க. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து நம்மளால் நடந்து போக முடியாது. ஏன்னா வந்து அந்த கிரகங்களில் சாலிட் சர்ஃபேஸே வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸில் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஹெர்த்தில் இருந்து நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ளூட்டோ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹெர்த்தில் இருந்து ப்ளூட்டோவுக்கு போகிறதுக்கு 800 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நிலாவில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நிலாவை மொத்தமாக நம்ம நடந்து முடிக்கணும் அப்படின்னா வந்து 9 வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸ் வந்து ஒரு ரெட் கலர் பிளானட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸோட சர்ஃபேஸில் வந்து அதிகமான அயன் ஆக்சைடு வந்து கலந்துருக்கு. அதாவது வந்து நம்ம இரும்பெலாம் வந்து துருப்பிடிச்சுனா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான சர்ஃபேஸ் வந்து மார்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மார்ஸ் வந்து ஒரு ரெட் பிளானட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தவிர்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மார்ஸை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூமியில் சன்செட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் வந்து தெரியும். பட் ஆனால் மார்ஸில் வந்து சன்செட் வந்து ப்ளூ கலரில் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்து, ஸோ சூரியனுக்கு மூணாவது கிரகமான பூமியை வந்து வெயில் அடிக்கும் போது ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மெர்குரி வந்து எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சிருக்கோமா? அப்படி நினைச்சாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்து, ஏன்னா மெர்குரியோட டே டைமோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 800 degrees Fahrenheit, நைட் டைமில் வந்து -280 degrees Fahrenheit இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, சோலார் சிஸ்டம்லேயே வந்து ஜூபிட்டர் தான் வந்து மிகப்பெரிய கிரகம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த மிகப்பெரிய கிரகம் வந்து எந்த அளவுக்கு ஜூபிட்டர் வந்து பெரிய கிரகம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, இருக்கிற 9 planets ஜூபிட்டர் ஒரு பிளானட். ஸோ அதை தவிர்த்துட்டு மீதி இருக்க 8 planets வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா வந்து அப்போவும் வந்து ஜூபிட்டர் தான் வந்து பெரிய கிரகம். ஸோ 8 planets வந்து சேர்த்தாலும் வந்து வெறும் 70% வரும் ஜூபிட்டர் சைஸுக்கு, ஈக்குவலாக வந்து 70% தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரகம் தான் வந்து ஜூபிட்டர். 9வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸோ இதுவும் வந்து ஒரு சும்மா ஒரு கற்பனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு காரை வந்து ஒரு 70 kilometers per hour ஸ்பீடில் வந்து ஓட்டிக்கிட்டு போகிறோம், ஒரு ஸ்டார் கிட்ட போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போய் சேர்றதுக்கு 356 billion years ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 10வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியிலே ஒரு டனலை தோண்டி நம்ம உள்ளே குதிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம சீக்கிரமாலே வந்து பூமியோட இன்னொரு பக்கத்துக்கு போயிடுவோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 42 minutes 12 seconds ஆகும். நம்மளோட டாப் ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 17,892 kilometers per hour வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். 11வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக ஆஸ்ட்ரோநட்ஸ்லாம் வந்து ஸ்பேஸ் சூட்டுன்னு ஒன்று போட்டுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் சூட் வந்து 1974 வந்து $12 million வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அது முக்கியமான 70% ஆஃப் த காஸ்ட் வந்து எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சூட்டில் இருக்க பேக் பேக்குக்கும் அண்ட் கண்ட்ரோல் மாடுலே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காகவும் தான். ஸோ இப்போ அந்த ஸ்பேஸ் சூட்டோட விலை வந்து $150 million மேலே இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. 13வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த ஒரு விஷயம் இருக்கா இல்லை சும்மா ஒரு மித்தா அப்படிங்கிறது வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் கேட்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கும்போது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லிஸ்ட்டில் இதை சொல்கிறேன். ஸோ ஸ்பேஸில் வந்து பிளானட் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த பிளானட் வந்து நம்ம பூமியை விட 2 times பெருசு அப்படின்னும், ஸோ இந்த பிளானட் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரஃபைட் அண்ட் டைமண்ட்னால் வந்து கவர்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. 14வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, சோலார் சிஸ்டம்லேயே ரொம்பவே ஹாட்டஸ்டான பிளானட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து வீனஸ். எல்லாருமே வந்து மெர்குரியை நினச்சிட்டு இருப்போம், பட் அப்படி கிடையாது, வீனஸ் தான் ஹாட்டஸ்டான பிளானட். அது ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, வீனஸ் கிரகம் முழுக்க வந்து கேஸ்னால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கேஸ்னால் வந்து வெப்பத்தை வந்து அதிகமாக இழுத்துக்குது. ஸோ வீனஸ் கிரகம் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து 468 degrees Celsius இருக்கும் ஹீட் அப்படிங்கிறத வந்து தெரியும். 15வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து, பூமியில் எப்படி உலகத்துலேயே ரொம்ப டாலஸ்டான மவுண்டன்ஸில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி ஸ்பேஸ்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹில் ஒலிம்பஸ் மவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில் இருக்குது, அந்த கிரகம் தான் வந்து மார்ஸ். இது மார்ஸ் கிரகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவரெஸ்ட்டை விட 3 times 3 times பெருசு அப்படின்னும், அண்ட் இதோட மொத்த அகலம் 374,015 feet wide அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாரிசோனா இடத்தையும் வந்து மொத்தமாக கவர் பண்ணால், ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலை வந்து மார்ஸ் கிரகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து மாலா மீடியா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. என்ன பர்சனலாக இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.